நமஸ்காரம். ஆண்டாள் வாஸ்து வேத வாஸ்து பச்சுமணி சம்பத். வடகிழக்கு அப்படின்றது வந்து வாஸ்து சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அவசியம் வர வேண்டிய விஷயங்கள், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை குறித்து இந்த வீடியோவில் பேசுகிறேன். வடகிழக்கில் இன்றியமையாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது போர், சம், அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், இது மூணு விஷயமும் அங்கே தான் வரணும். இப்போ நீங்கள் வந்து போர் இல்லை அப்படின்னா கிணறு அப்படின்னு போடும்போது கிணறு அவசியம் அங்கே வரலாம். அந்த கிணறு கூட நீங்கள் தரை மட்டத்தோடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் கல் எழுப்பி அங்கே பாரத்தை கொடுக்காமல் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். போர் அப்படின்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடுடைய பாகத்தில் முதல் பாகத்தில் வந்துடுறது தான் வடகிழக்கு. அந்த வடக்கும் கிழக்கும் சார்ந்திருக்குது. அந்த முதல் பாகத்தில் நீங்கள் எந்த இடத்துலையும் போடலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயக்னல் பில்டிங்குடைய நம்ம தாய் சவர்லேருந்து டயக்னல் வரக்கூடிய லைன் வந்து வடகிழக்கில் செல்லும்போது அந்த லைனில் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இதில் வந்து நீங்கள் கன்சல்டண்ட்டை வச்சு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த அக்யூரேட்டாக போட்டு கொடுப்பார். அதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வடகிழக்கில் எப்பயுமே வந்து உயர்ந்த மரங்கள் வர்றதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. படிக்கட்டு வரவே கூடாது. ஓவர் டேங்க் ஒரு சில இடங்கள் நான் பார்க்குறேன். ஆனால் பட் இன்னைக்கு இந்த வாசு நாலேஜ் முக்காவாசி ஒரு 80-90% பீப்புளுக்கு இருக்குது. எங்கேயோ ஒரு ரெண்டு இடத்துல வந்து இந்த படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டுடுறாங்க. இந்த உள் படிக்கட்டு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும். வடகிழக்கில் தயவு செய்து உள் படிக்கட்டுகளோ இல்லை வெளிப்புற படிக்கட்டுகளோ வராமல் இருக்கிறது மிகச்சிறந்தது. அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா உங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கி உங்களுக்கு பயணம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். உங்களுக்கு வந்து இந்த வடகிழக்கு படிக்கட்டு அப்படின்றது வந்து ஆண்களை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அது மன அளவிலும் சரி, உங்களுடைய உடல் அளவிலும் சரி, உங்களுடைய வளர்ச்சிக்கும் வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். வடகிழக்கு கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். செடிகள் கூட வேண்டாம். இடத்துல எம்டி ஸ்பேஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று தான் உள்ளே பயணம் பண்ணி பிரம்மஸ்தானத்தை கடந்து தென்மேற்கில் போய் அது மல்டிப்ளை ஆகும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானா ஆச்சியத்திருவிலே சனம் ஆண்டாள் பிச்சுக்களின் எம்பிரிலே சனம் சனம் சனம்.